ஹலோ ஆல், நான் உங்கள் மாதிரி. இன்னி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சில ஆச்சரியமான விஷயங்களை பத்தியும் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்ட் பத்தியும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வானவில் வானத்துல தானே இருக்கும், அது என்ன வித்தியாசமா யாருல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, கொலம்பியாவில் வந்து கேனோ கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற 6-5 பிரைட் கலர்ஸோட காணப்படுதான். அந்த ரிவர் 5 கலர்ஸ் இருக்கிறதால ரிவர் ஆஃப் 5 கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 கொலம்பியாவில் இருக்கிற செரேனியா டீலா மக்காரேனா நேஷ்னல் நேச்சுரல் பார்க்கில் இருக்கான். இந்த ரிவரை விசிட் பண்ணுறதுக்கு மே-நவம்பர் வந்து நல்ல சீசன் சொல்கிறாங்க. எல்லோ, ப்ளூ, க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு இப்படிப்பட்ட கலர்ஸ் எல்லாம் இருக்குமா. சன்லைட் படும்போது அவ்வளோ அழகாக தெரியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது அங்கே போயிருந்தீங்கன்னா இல்லை போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நாடு விட்டு நாடு நடந்தே போகலாமா? ஆமாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸோட அலாஸ்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து ரஷ்யா அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து நடந்தே போகலாமா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அலாஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ரஷ்யா கிட்ட தான் இருந்துச்சான். ஆனால் 1867ல் பொலிட்டிக்கலாக செப்பரேட் பண்ணுறப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அலாஸ்காவை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டாங்களாம். மேட்ருக்கு வாமா, நடந்து நடந்து போகலாம்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ரஷ்யாவுக்கும் அலாஸ்காவுக்கும் நடுவில் பேரிங் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜலசந்தி இருக்கான். வின்டரில் அது ஃப்ரீஸ் ஆகுறப்போ எல்லாமே ஐஸாக வந்து உறைஞ்சி போயிடுமா. அப்போது நம்ம ரஷ்யா டு அலாஸ்காவுக்கு வந்து 3.8 கிலோமீட்டரில் வந்து நடந்தே போயிடலாமா ஐஸ்லேயே. ஆனால் அப்படி போகிறது என்னமோ இமிக்ரேஷனில் அப்படி இல்லீகலாங்க. 2006ல் 2 பேர் இப்படி போய் நடந்து போய் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்களாம். சரி, அடுத்து பார்க்க போவோமா? எனது கடலும் பாலைவனமும் ஒன்றா இருக்கா? எங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியே அங்கே இருக்குது. ஆமாம் இருக்குது. ஏன்னா நமீபியாவில் இருக்கிற டெசர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடலும் டெசர்ட்டும் ஒன்றா சந்திச்சுக்கு தான், பாலைவனமும் கடலும் ஒன்றா சந்திச்சுக்கு தான். பார்த்துக்குங்கிற இது ஒரு அலாரம் கிளாக்குன்னு சொன்னால் நீங்கள் லூஸுன்னு சொல்லுவீங்க, ஆனால் இதுக்கு பேர் தான் கார்பெட் அலாரம் கிளாக்காம். நீங்கள் எந்திரிச்சு இது மேலே நிற்கிற வரைக்கும் இதை வந்து கீ கீன்னு அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சீட் பெல்ட்டை பாருங்கள், நல்ல வேலை. ஆக்சிடென்ட்டில் சாவுறதை விட சங்கு நெரிச்சு சாவுறது மேலே நினச்சிட்டாங்க போல. கடவுளே கடவுளே, இதில் என்னம்மா தெரியுதுன்னு கேட்காதீங்க. இந்த சின்ன ஓட்டையில் எப்பா எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு, கடவுளே கடவுளே. ஆனால் படிக்கட்டெல்லாம் வச்சு அலங்காரக்கெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் அலங்காரத்தை பாருங்கள். ரைட்டு விடுங்க, இதை பார்க்க ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த படிக்கட்டெல்லாம் அப்படி நகர்ற மாதிரி இருக்கு பாருங்கள். ஆனால் செம்ம அழகாக இருக்குல்ல, க்ளீனாக வச்சுருக்காங்க. ஜெர்மன் லைப்ரரி வாழ்க, ஒயிட் அண்ட் வீட்டில் செம்ம அழகாக இருக்குது. பார்க்கும்போதே உட்காந்து படிக்கணும்னு தோணுதியா? பொதுவாக பறவை கூடு கட்டும், அந்த மரத்தை வெட்டி நம்ம வீடு கட்டுவோம். ஆனால் பாகிஸ்தானில் ஒரு மனுஷன் பறவைகளுக்கெல்லாம் சேர்த்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு. சல்யூட் அண்ணாச்சி, நல்லா இருப்பிய. பொதுவாக நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பிளான்லாம் போடுவோம், மாடல்லாம் கூட அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் அதை 1000 தடவை கிழித்து அழிச்சு கிளீன் எடுத்து போட்டு கேன்சல் பண்ணி 1001வது தடவை ஒரு பிளானை போட்டு அதை ஓகே பண்ணுவோம்ல. அதே மாதிரி வரலாற்றில் ஈஃபில் டவர்லாம் வந்து எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸு, இதை கட்டுறதுக்கு எத்தனை பிளான் போட்டு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைனை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா அது ஒரே கரடு முரடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நமக்கு கிட்னி ஸ்டோன் வந்தால் எப்படி வலிக்கும் அந்த ஸ்டோனை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் தெரியுது ஏன் இவ்வளோ வலி வலிக்குதுன்னு. பாருங்கள் எட்ஜெல்லாம் எம்புட்டு ஷார்ப்பாக கூராக இருக்குது, அருவாளாட்டம் வெட்டிவிடும் போல். கடைசியாக நம்ம ஸ்பெஷல் ஃபேக்ட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 7801 டைமண்டை வச்சு ஒரே மோதிரத்தை நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு மனுஷன் உருவாக்கி கின்னஸ் ரெக்கார்டெலாம் பண்ணியிருக்காப்புல. எம்பூட்டு அழகாக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் பெல் பட்டனையும் ப்ளீஸ். வேறு எதை பற்றின ஃபேக்ட்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. சிறப்பாக செஞ்சுருவோம். நன்றி, வணக்கம்.